அழகான காலை பொழுதுல காலாய வித்மகே கால ஹஸ்தாய தீமஹி தன்னோ கால பைரவ பிரச்சோதயா ஸ்ரீ கால பைரவரின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அறிவுறுத்து வைப்போம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் அதிலும் குறிப்பாக கால் பெரு விரல் ரேகை குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்கு வருகை ஸ்ரீ பைரவா பீடம் திரு விஜய் சுவாமிஜி அவர்கள் வாங்க சுவாமிஜியை சந்திக்கலாம் வணக்கம் சுவாமிஜி ஓம் ஸ்ரீ சுவர் பைரவாய நமக பைரவா வாழ்க்கை பசுமையாக வாழும் மகிழ்ச்சி பொங்கட்டும் ஓம் ஸ்ரீ சுவர் பைரவாய நமகர்வாதம் சமிச்சி பொதுவாவே பெரியவங்க சொல்வாங்க கல்லடி பட்டா கூட பரவாயில்லப்பா ஆனால் இந்த கண்ணடி இருக்கு பாருங்க அது மட்டும் படவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சுவாமிஜி இந்த கண்ணடி செய்வினை தோஷம் இது எல்லாத்திற்கும் தீர்வுகள் இருக்கா கால் பெருவிரல் ரேகை இந்த குடும்பம் இதனால பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத முன்கூட்டியே எடுத்து காண்பிக்குமா கல்லடி பட்டால பட்டலாம் கண்ணடியில் படக்கூடாதுன்னு சொன்ன வார்த்தைகள் ரொம்ப பெரிய வார்த்தை பெரியவங்க சொன்னது பெரியவங்க எதுவுமே வந்து ஒரு 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 அனலைஸ் பண்ணாமையோ ஒரு பெரியவங்க ஒரு அதை பார்க்காமையோ உணராமையோ ஒரு பஞ்சாங்கம் எழுத கிடையாது இன்றைக்கி பஞ்சாங்கங்கிறது வந்து இன்னும் நூறு வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்குங்கிறது இன்றைக்கி எழுதி வச்சுருக்காங்க இந்த காலகட்டத்தில் மழை ஒரு எழுதி வச்சுருக்காங்க அந்த பஞ்சாங்கங்கிறது தான் கண்ணடிங்கிறது வந்து அதுக்கு தான் சொன்னாங்க எல்லா பெண்களும் முகத்தில் பொட்டு வைக்கணும்னு சொன்னாங்க அந்த பொட்டினுடைய தாற்பரியமே அந்த கண் திருஷ்டிக்க போக்குறது தான் இப்போ நேராக வந்து இந்த கண் அதான் மூன்றாம் கண்ணுன்னு இந்த இடம் தான் நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய அங்கங்கள் எல்லாமே மூன்றாங்கன்னு இந்த இடத்துல தான் இருக்கும் கண் அடி அப்படிங்கிறது வந்து ஒருத்தம் பார்க்குறாங்க அப்படின்னா அந்த பார்வை வந்து முழுக்க முழுக்க நம்மளுடைய உடலில் உள்ள இறங்க வேண்டாம்னு சொல்கிறது சில பேர் ஐயோ பார் எவ்வளோ நகை போட்டிருக்கான் பார் இன்றைக்கி இன்றைக்கி பெண்கள் அது எல்லாத்துக்கும் ஒரு ஈர்ப்பு வந்துருச்சு மனசுக்குள்ளே அது நம்ம குறைன்னு சொல்கிறத விட அவங்களுடைய எண்ணங்கள் நம்ம சொல் அவங்க பர்சனல் எண்ணங்கள் அது எப்படி போட் எப்படி இருக்கான் பார் அப்படின்னு சொல்கிறதே பார்த்திங்கன்னா அது நெகட்டிவான வார்த்தை கஷ்டப்பட்ட ஐயா இன்றைக்கி நல்லா இருக்கா ஐயா ரொம்ப சந்தோஷம் ஐயா அப்படின்னு சொல்கிறது ஒரு பாசிட்டிவ் அப்போ அவங்களுடைய பார்வை நம்மளுடைய உடலில் இறங்குற போது பார்த்தீங்கன்னா நமக்கு நெகட்டிவ் கொடுத்துரும் அவங்க பாசிட்டிவ் பெர்சனாக நெகட்டிவ் பெர்சனா இதுதான் முக்கியம் அப்போ அவங்களுடைய நெகட்டிவ் வந்து நமக்கு வரபோது பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே பிரச்சனைகள் அதனால தான் கண்ணடியில் பட்டான் கண்ணடியில் பட்டுறான் எனக்கு கண் துஷ்டி ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்கிற வார்த்தைகள் அதே போல் தோசங்கள் தோசைங்கிறது இந்த ரேகை வரைக்கும் நான் ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறது கர்மாவாக இருக்கட்டும் ஜாதகரீதியாக பலவீனமாக இருக்கட்டும் எல்லாமே இந்த ரேகை பார்த்தாவே இந்த கால் ரேகிங்கிறது எல்லாத்துக்கும் நான் சொல்கிற ஒரே ஒரு பயந்து உங்கள் ரேகை கொடுத்துட்டு நீங்கள் அமர்ந்துக்கணும் நான் சொல்கிற விஷயம் சரியாக இருந்தால் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிற வார்த்தைகள் எங்கேருந்து வருது எப்படி வருது அப்படின்னா நம்ம சொல்கிற விஷயங்கள் சரியாக இருக்கணும் நம்ம சொல்கிற விஷயங்கள் சரியாக இருக்கிற போது அவங்களுக்கு அது நம்பிக்கை வருது அது பலமாகுது அதுக்கு தகுந்த மாதிரி தீர்வு தீர்வுங்கிறது நான் முடிவு நான் எடுக்க மாட்டேன் எப்போவுமே ஒரு பிரச்சனைகள் என்னங்கிறத சொல்லிடுவேன் என்னென்ன நெகட்டிவ் இருக்குங்கிறத தெரியப்படுத்திடுவேன் நான் பாசிட்டிவ் சொல்கிறத விட அவங்களுக்கு என்ன நெகட்டிவ் இருக்குங்கிறதாங்க சொல்லுவேன் நாம் பாசிட்டிவ் பர்சனாக இருக்கணும் பட் நமக்கு முன்னாடி வந்து உட்காரவங்களுக்கு என்ன நெகட்டிவ் இருக்குன்னு சொன்னால் மட்டும்தான் அதுக்கு தீர்வு நம்ம கொடுக்க முடியும் அந்த நெகட்டிவ் தெரியப்படுத்துகிற போது அதுக்கு தீர்வு என்னங்கிற நான் பைரர்கிட்ட உத்தரவு வச்சுட்றேன் அந்த பைரருடைய உத்தரவு தான் அது பரிகாரங்களாக இருக்கலாம் அல்லது கோயில் போட்டிஸ்ல உத்தரவாக இருக்கலாம் அல்லது குலதெய்வ வழிபாடுகளாக இருக்கலாம் இது மாதிரி சரிவர வழிபாடு பண்ணுறபோது உங்கள் ரீதியை கந்திஷ்டியாக இருக்கட்டும் உடல் ஆரோக்கியம் கட்டுறதாக இருக்கட்டும் கர்மாவாக இருக்கட்டும் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக்கறக்கு க்ஷேமமாக்கறதுக்கு ஆரோக்கியமாக்குறக்கு அந்த பயிரோடைய அரல் புரிகிறான் ஷேமம் ஆரோக்கியம் இந்த வார்த்தைகள் கேட்கும் போதே மனதிற்குள்ள ஒரு தெம்பு வருது சுவாமிஜி இன்னொரு விதமான பிரச்சனை என்னன்னாக்கா செய்வினை ஏவல் பில்லி இதெல்லாம் சொல்றாங்களே இதனை குறித்து சொல்லுங்க சுவாமிஜி செய்வினைங்கிறது என்னங்க நம்ம செய்யற வினையை நம்ம வினையாக்கிக்கிறோம் நம்ம செய்யறதை நம்ம வினையாக்கிக்கிறோம் அது மாந்திரிகம்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் எப்பவுமே செய்வினைங்கிறது நம்ம இருக்கா இல்லையா அப்படி நம்ம போய் அனலைஸ் பண்ணணும்னா அது நிறைய நட போயிட்டே இருக்கும் இப்போது ஒரு ஒரு சில ரோட்டில் நடக்கிற போது பார்த்தீங்கன்னா எலுமிசிம்பளம் அறுத்து போட்டிருப்பாங்க அதை காதில் முதிப்பட வேண்டாம்னு சொல்லுவாங்க காலில் பட வேண்டாம்னு சொல்லுவாங்க அவங்க திஷ்டி சுற்றி போட்டிருக்கிறது அவங்க திஷ்டி அந்த லெமன் மூலிமா நம்ம காலில் படுற போது நமக்கு நெகட்டிவ் ஆகிடுங்கிறது தான் அதே ஒரு வினை தான் அந்த மாதிரி வினைகளை நம்ம வேண்டாம்னு சொல்கிறதுக்கு காரணங்கள் பார்த்தீங்கன்னா அதை ஒரு 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 நெகட்டிவை வந்து எடுத்துறாங்க எடுக்கிறாங்க எடுக்கிறக்காக அவங்க செய்கிற விஷயம் அது நம்ம காலில் படுறபோது என்ன கூட நமக்கு அது நெகட்டிவ் அடு வந்துடும் அப்படிங்கிறக்காக தான் அந்த லெமனை காலில் முதிவிடக்கூடாது அந்த திஸ்டி சுற்றி போட்டு அந்த தண்ணி ஊற்றி இருந்தால் காலில் முதிவிடக்கூடாது ஒரு ஒரு பாடி ஒரு டெத்தானது ரோட்டில் போனால் அந்த பூவை முதிக்கக்கூடாதுன்னு சொன்னது அந்த பூ மேலே படக்கூடாதுன்னு சொன்னது அந்த டெட்டு டெத் ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா விலகி போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் நெகட்டிவ் நமக்கு பட வேண்டாமே இருக்கு அப்படிங்கிறக்காகத்தான் அது எல்லாமே பெரியவங்க சொன்னாங்க இந்த செய்வினை அப்படின்னா அது பெரிய டாபிக் பெரிய சப்ஜெக்ட் இன்றைக்கி செய்வினை இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம உள்ளே போனோம்னா நிறைய பேசிகிட்டே போகணும் எப்பவுமே உங்களுக்கு யார் செய்வனம் பண்ணாலும் கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க குழப்பிக்காதீங்க மூணே பாயிண்ட்டு தான் பயப்பட வேண்டாம் குழப்பிக்க வேண்டாம் தெளிவாக விட்டுருங்க மனசு விட்டுருங்க யார் செய்வனும் அவன் எனக்கு எதிரி எதிரியாயிட்டான் என் பாட்டர் என் கூடத்தே இருந்தான் பத்து வருஷமாக இன்றைக்கி வெளியில் போய் எனக்கு சைவனை பண்ணிட்டான் சமீன் என்கிட்டயே கேட்குறதுலாம் நிறைய உண்டு எப்பவுமே தெய்வ வழிபாடை ஸ்ட்ராங்காக நம்புங்க தெய்வத்தை ஸ்ட்ராங்காக பிடிங்க என்னதான் செய்வனம் அவங்க உங்களுக்கு பண்ணியிருந்தா கூட உங்கள் கிரகம் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஒன்பது நவகிரக இருபத்தி ஏழு நட்சத்திர குழந்தை வழிபாடு இந்த இடம் ஸ்ட்ராங்காக இருந்தால் உங்களை யாரும் ஒன்றும் அசைக்கவே முடியாது நமக்கு கிரகம் போது இவன் செய்வன பண்ணியிருப்பானா கந்திஷ்டி பட்டிருக்குமா அவன் ஏதாவது நமக்கு நெகட்டிவ் பண்ணியிருப்பானான் இந்த தாட் நமக்கு இயற்கையாகவே வர ஆரம்பிச்சிடும் என்ன காரணம் அப்படின்னா அடி மேலே அடி விழுப்புகிற போது என்னாகும் நமக்கு பாதிப்பு அதிகமாகிற போது இதெல்லாம் நமக்கு பாதிப்பு இருக்குமாங்கிற எண்ணங்களை கொடுக்கும் அது தப்பு இல்லை அந்த தப்பு இந்த எண்ணங்களை நம்ம ஏ ஏற்படுத்திக்கணும் நமக்கு இதில் தவறு நடந்திருக்குமா ஒரு கைகால் வழி வருதுனா ந எதனால் கைகள் வழி வருதுன்னு நம்ம திங்க் பண்ணிக்கணும் டாக்டர் அனலைஸ் பண்ணிக்கணும் வெயின் மூலிமா வருதா நரம்பு பாதிப்பில் வருதா மசில்ஸில் வருதா அல்லது பிளட்டில் சம்மந்தப்பட்ட ஏதாவது பாதிப்பு ஏற்படுது இது மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிற தப்பே இல்லை பட் பயப்படாதீங்கமே எதிர்நோக்கி நில்லுங்க முன்னோக்கி பயணம் செய்யுங்க நீங்கள் இந்த செய் வினையை பொறுத்த வரைக்கும் இந்த மூணு விஷயங்கள் குலதெய்வம் நட்சத்திரம் நவ கிரகத்தை ஸ்ட்ராங் பண்ணிங்கன்னா உங்கள் கிரகம் ஒன்பது கிரக உச்சத்தில் இருந்தால் உங்களை எந்த வினையும் ஒன்றும் பண்ணாது உங்கள் கிரகம் பலம் போயிடுச்சுன்னா எல்லா வினையும் ஒன்றும் சேர்ந்துக்கும் இதுதான் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா கல் தட்டிட்டு விழுந்து உயிர் போனதெல்லாம் உண்டு அடித்து நொறுங்கி ஆம்புலன்ஸில் போட்டு கொண்டு போவாங்க த்ரீ மந்த்ஸ் எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக வந்துடுவான் இது விதி இது இதுதான் கிரகத்திற்கு பலம் அந்த பலத்தை நம்ம எப்படி நம்ம ஏற்படுத்திக்கணுங்கிறத ஜாதகம் அது நான் ரேகை வச்சு உங்களுடைய ஜாதகம் எது பலவீனமா இருக்குது கிரகம் எது பலவீனமாக இருக்குங்கிறத நான் தெரியப்படுத்திட்டு இருக்கேன் சரிங்க பலப்படுத்தணும் அப்படின்னாக்கா அதுக்கு நாங்கள் எந்த மாதிரியான வழிபாடுகள் முறையாக செய்யணும் எப்பவுமே வீட்டில் எப்போவுமே ஒரு தெய்வம் அதாவது எல்லா வழிபாடுகளுக்கு போனீங்கன்னா உங்களால் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாது நீங்கள் சொல்கிறது நான் சொல்கிறது நீங்கள் பண்ண முடியாது இந்த ஒரு நிமிஷம் பேசிகிட்டு போயிடுவோம் அது உங்களுக்கு புரியாது எப்பவுமே வீட்டில் டெய்லி விளக்கு அணையாக விளக்கு வச்சுக்கிட்டே இருங்க எப்போவுமே வீட்டில் ஒரு ஜோதி ஏற்றிக்கிட்டே இருங்க ஜோதி வச்சுக்கிட்டே இருங்க இப்போ நம்ம எவ்வளோ பெரிய கோவிலாக இருந்தாலும் அதுக்கு பிரதானமே ஜோதி தான் நம்ம ஒரு ஃபங்க்ஷனை துவக்குறது கூட ஒரு விளக்கு ஏற்றிட்டு தான் துவக்கிறோம் வீட்டில் எப்போவுமே ஜோதி எரிஞ்சிகிட்டு இருக்கிற போது கட்டசியில் நம்ம என்ன பண்ணுறோம் கட்டசியில் ஒரு ஒரு சூடத்தை பற்றி வச்சு தீவார்த்தனை காமிக்கிறோம் பார்த்திங்களா அந்த தீவார்த்தனை ஜோதி தான் வீட்டில் விளக்கு நம்ம ஒரு சூடத்தை பற்றி வைக்கங்கிறது ஒரு நிமிஷத்தோட போயிடும் வீடுங்கிறது எப்பவுமே வீட்டை சொல்லுவாங்க வீடும் கோயிலும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க நம்ம தொழில் நடக்கக்கூடிய இடத்துல கோவில் நம்ம பேச மாட்டோம் வீட்டை தான் நம்ம கோவில்னு சொல்லுவோம் அந்த கோவில் அப்படிங்கிறது எப்பவுமே பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னா அது வீடாக இருந்தாலும் சரி கோவிலாக இருந்தாலும் சரி ஒரு எப்பவுமே விளக்கு வீட்டில் எரிஞ்சிக்கிட்டே இருக்கட்டும் அந்த விளக்கு போது நெகட்டிவ் எப்பவுமே உள்ளே வராது அந்த நெகட்டிவ் வந்து அந்த விளக்கு ஜோதி வந்து நமக்கு தடுத்துரும் அந்த ஜோதி நீங்கள் வச்சுக்கிட்டே இருங்க பாசிட்டிவாக இருக்கும் நீங்கள் அடி மேல் அடி விழுந்துக்கிட்டே இருக்கா அப்போ நீங்கள் ரேகி பாருங்கள் நான் எல்லாத்துக்கும் சொல்கிற விஷயம் அதுதான் நீங்கள் முய முடிஞ்ச முயன்று பாருங்கள் முடியலைங்கிற பட்சத்துக்கு ஜாதக ரீதியாக அனலைஸ் பண்ணுங்கள் ஜோதி ரீதியாக நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் தெய்வ வழிபடாக ஸ்ட்ராங் பண்ணுங்கள் எல்லாமே நல்ல மாற்றங்கள் வரும் சமைச்சு ஏவல் பில்லி செய்வன இதை பத்திலாம் சொன்னீங்க சில பேருக்கு என்ன ஒரு பயம் அப்படினாக்க இந்த பேய் பிசாசு சொல்றாங்களே அது உண்மைதானா ஏன்னா எல்லாருக்கும் இந்த பிரச்சனை கிடையாது சில பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா கூட யாரோ இருக்கிற மாதிரி யாரோ நம்ம ஃபாலோ பண்ற மாதிரி சிரிக்கிற மாதிரி தண்ணி கொட்டுற மாதிரி நிறைய விஷயங்கள் தெரியுது இல்லைங்களா இதற்கும் கால் பெறுவிரல் ரேகை இந்த ரேகை இந்த அம்சம் இருந்தா இதெல்லாம் தெரியும் அப்படின்னு இருக்கா இது முழுக்க முழுக்க மனம் சார்ந்த மனம் அப்படிங்கிறது வந்து ஒரு பித்துன்னு சொல்லுவாங்க சில பேர் சில வில்லேஜில் அவங்க குரங்கபுத்தி உள்ளவண்டான்னு சொல்லுவாங்க இதனாலேயே பல குடும்பங்கள் டிப்ரெஷனாலேயே பல குடும்பங்கள் பீதினாலேயே பல குடும்பங்கள் பல இடம் மைனஸ் ஆகிட்டுருக்கு சின்ன விஷயங்க ஒரு 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 பள்ளி கண்டா சில பேர் பயந்துக்குவாங்க ஒரு இருட்டு கண்டா இருட்டுக்குள்ளே போகவே மாட்டாங்க இருட்டுனாவே பயம் ஆகிடும் இது வந்து மனம் சார்ந்த விஷயம் மனம் திடம் இல்லாமல் இருக்கக்கூடியது எப்போவுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு மனதிடம் ரொம்ப முக்கியம் சக்திங்கிறது எங்கேருந்து வருது சக்திங்கிறது உடல் தான் சக்தி இந்த உடல் மனசு நம்ம சக்தியை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய மைண்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா பலமாக இருக்கணும் எப்பவுமே உங்களுடைய பலம் நம் பலம் பலவினம் அவன் வந்து ஈஸியாக அவனை அவ அவள் இதில் வீக்காக இருக்கானப்பா அவனை வந்து இதில் அவனை அமுத்திடலாம்ப்பான்னு சொல்லுவாங்க எப்பவுமே நம்மளுடைய வீக்னஸ்ங்கிறத வந்து நம்மளை நம்ம நம்மளே நம்ம ஸ்ட்ராங் பண்ணி வச்சுக்கிறதா முக்கியம் வீக்னஸ் நீங்கள் விட்டுட்டிங்க அப்படின்னா நம்ம அதை அடுத்தவும் பயன்படுத்திட்டு போயிடுவான்னு சொல்லுவாங்க இந்த பில்லி சூன்யன் தாண்டி மன பயத்தில் தான் எல்லாமே உருவாகுதுங்க சில பேர்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயமாக இருக்கவங்க பயந்துக்குவாங்க ஒரு 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 ஏதாவது ஒன்று டெத்தாகி கிடந்தால் கூட ஒரு 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 பள்ளியோ ஏதாவது டெத்தாகி கிடந்தால் கூட அது ஒரு பெரிய பயம் ஒரு இருட்டு கண்டால் பயம் ஏன் இந்த பயம் வருது அப்படின்னா இதில் தான் இங்கே தான் டிப்ரெஸ் ஸ்டார்ட் ஆகுது சின்ன சின்ன விஷயமாக தான் ஸ்டார்ட் ஆகும் அது ஃபேமிலிக்குள்ளே பார்த்திங்கன்னா பெரிய விஷயமாக கொண்டுட்டு போய் விட்டுரும் இதுக்கு மெயின் காரணம் சம்மந்தமே இருக்காது விஷயமே இருக்காது டிப்ரெஸ் ஆகிடுவாங்க ரொம்ப நல்லா படித்தவங்களே இதில் நிறைய பாதிச்சிருக்காங்க தெரில சார் அவங்கள நம்ம குறை சொல்லவே முடியாது தெரில சாமி மன ரீதியாக எங்களுக்கு எனக்கு ரொம்ப டிப்ரெஸாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க ரொம்ப நல்லா படிச்சிருப்பாங்க ரொம்ப பெரிய விஷயங்களாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க கிட்டத்தட்ட ஆயிரம் பேர்த்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களாக இருக்கட்டும் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் இன்னைக்கு பேசிக்காகவே ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க ரொம்ப டிப்ரெஸ் நிறைய ஆகிடுறாங்க அவங்க வாழ்க்கை கம்ப்யூட்டர் வாழ்க்கை ஆகிப்போச்சு என்ன ஆயிடுச்சுன்னா மைண்டு ஒருநிலைப்படுத்த வேண்டிய இடத்த விட்டுட்டு ரொம்ப அவங்க வந்து அந்த அந் அந்த ஃபோக்கஸ் ஆகிடுறாங்க ஒரு ஒரே விஷயத்தில் ஃபோக்கஸ் ஆகி போயிட்டு அவங்க ரொம்ப டிப்ரஸ் ஆகிடறாங்க டிப்ரெஸ் ஆகிட்டோம் மன மனபயம் ரொம்ப ஜாஸ்தியாகும் மனபயம் மட்டும் இல்லை எல்லா விஷயத்துலேயும் உங்களுக்கு நெகட்டிவ் ஜாஸ்தி ஆகிடும் எதை சொன்னாலும் வீட்டில் ஒரு மனைவி ஒரு ஒரு டீ வந்து வச்சுட்டு அவங்க குடிக்கிற லேட் ஆகிடும் அந்த டீயை வந்து இன்னொரு அஞ்சு நிமிஷம் கழித்து குடிக்க வேண்டிய டீ முன்னாடி குடிச்சிருந்தாங்கன்னா ஆறி ஆறியிருக்காது அதுக்கு ஒரு கோவங்கள் வரும் நீ வச்சுட்டு போய்ட்டே சொல்லிவிட்டு போகலாங்கிற கோவம் வரும் இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் டிப்ரெஸ் இந்த டிப்ரெஸ் தான் பயம் அந்த பயம் வந்து உங்களை வந்து கொன்னே விடும் சாகடிச்சிருன்னு சொல்கிறாங்களே அவனே அவன் அவனே அவனை சாகடிச்சுக்கிறான்னு சொல்கிறாங்களே இதுதான் அந்த இடம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம இன்னைக்கு ஒரு பத்து பேர்த்த பார்த்தா மன பாதிப்பில் அஞ்சு பேர் இருக்காங்க இது வந்து வேதனைக்கு உண்டான விஷயங்கள் தயவு செய்து உங்களுடைய நல் உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களை கரெக்டான ஜோலியில் அனலைஸ் பண்ணி அதை தீர்வு விடுங்க இந்த இடத்துக்கு தேவை உங்களுக்கு தியானம் இந்த இடத்துக்கு தேவை உங்களுக்கு கிரக பலமு இந்த இடத்துக்கு தேவை தெய்வசக்தியும் இதை தெய்வ சக்தி பலப்படுத்திகிட்டு எப்போமே மன டிப்ரெஸ் ஆகிற போது ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்போ கண்டிப்பாக மன பாதிப்பு தான் அந்த மன பாதிப்புலேருந்து வெளியில் வரக்கு நான் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய வழிபாடுகள் என்ன அப்படின்னா வீட்டில் விளக்கேத்துங்கன்னு சொல்லி முக்கியத்துவம் இருக்கிறது அது எப்பவுமே அந்த ஜோதி உள்ளே வந்துச்சுனாவே அது நெகட்டிவ் எல்லாமே போயிடும் பயப்படாதீங்க எதுக்குமே மனசை போட்டு ஒன் ஒரு விஷயத்தை போட்டு ரொம்ப குழப்பிக்காதீங்க குழப்பினீங்கன்னாவே உங்களுக்கு அதே ஒரு வியாதி ஆகிடும் அந்த வியாதியிலேருந்து தீர்வு வர்றது தான் இந்த நான் கால் ராகி கொடுத்து கொடுத்துட்ருக்கேன் கண்டிப்பாக பயிரவுடைய இருளை அகற்றும் திருவிளக்கே எங்கும் ஒளி தரும் திருவிளக்கே அப்படின்னு விளக்கு அப்படிங்கிறது ஒரு சின்ன தீபம் தான் அது நம்மளுடைய வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்றம்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சாமிஜி நம்ம வந்து டிப்ரெஷன் அப்படின்னு பேசும்போது பெரியவங்களுக்கு மட்டும் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டி பொடிசுக்கெல்லாம் கூட இந்த பிரச்சனை இருக்கு தினந்தோறும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணி அட்டன் பண்ணி ரெண்டு வருஷமா பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியாம முழிக்கிறாங்க பிள்ளைங்களை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பெற்றவர்களும் முழிக்கிறாங்க சாமிஜி இதற்கு நச்சுன்னு ஒரு தீர்வு கொடுங்க ஒரு தீர்வு இல்லைங்க இன்னைக்கு வெளியில் போய் விளையாட முடியாத போனதுக்கு விளையாட்டு கேம் இதில் உள்ள வந்துருச்சு அவனுடைய கான்சென்ட்ரேட் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலாக பாடிக்கு எதுவுமே கிடையாது அப்போ அவன் அதிலேயே மைண்டை கான்சன்ட்ரேட் பண்ணுறான் நம்ம ஒன்று சொல்கிறோம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆன்லைன் கிளாஸை பாருன்னு சொல்கிறோம் அவன் ஆன்லைன் கிளாஸுக்கு போகிறான் முடிக்கிறான் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னைக்கு ரொம்ப குழந்தை கத்தி கத்திக்கிட்டு இருக்கும் அப்பா எடுத்து செல்ஃபோன் கொடுத்தாங்கன்னா கம்மன் ஆஃப் ஆயிடுது எவ்வளோ பெரிய குழந்தைங்களா இருந்தாலும் கத்திக்கிட்டு இருந்தாலும் அப்படி ஆயிடுச்சு இன்னைக்கு அடிமை நமக்கு ரொம்ப வேதனையாகத்தான் இருக்குது வேதனைக்குரிய விஷயமா இருக்குது எப்போவுமே விளையாட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான இடம் ஃபிசிக்கலாக மைண்டுக்கும் ரெண்டு இடம் ரம் அவனை கண்ட்ரோல் பண்ணும் எப்போவுமே ஒரு குழந்தைன்னு இருந்துச்சுன்னா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் விளையாட விடுங்க அது அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அதனால தான் மண்ணில் விளையாட்டுன்னு சொல்லுவாங்க மண்ணில் இருக்கக்கூடிய பாசிட்டிவும் ஒரு மேக்னெட்டிக் பவர் நம்ம உடம்பு ஏறிக்கிட்டே இருக்கும் மண்ணுங்கிறது நம்ம சாதாரண ஒரு மரம் வளர்த்தக்கூடிய சக்தி எதுக்கு உண்டு மண்ணுக்கு தானே உண்டு அந்த ஒரு 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 உயிர் வளரக்கூடிய சக்தி அந்த மண்ணுக்கு உண்டு அந்த மண்ணிலிருந்து நமக்கு சில சில சிலது பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே உள்ளே கலந்து போகும் அந்த நெகட்டிவ் விட்டுருங்க பாசிட்டிவ் விஷயம் நமக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா நமக்கு மைண்டு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும் எல்லா குழந்தைகளுக்கும் நான் சொல்கிற விஷயம் எல்லாத்துக்கும் எல்லா தாய்மார்களுக்கும் நான் சொல்கிற விஷயம் எல்லா பெண்களுக்கும் சொல்கிறது எப்பவுமே ஒரு கண் நீங்கள் குழந்தைகளை வச்சுருங்க தாய் கூட்டம் ஃபஸ்ட்டு ஒரு கண் குழந்தைங்க வைங்க இன்றைக்கி ரொம்ப டிப்ரெஸ் ஆகி போயிட்டு கோபங்கள் ஜாஸ்தி ஆகுது குழந்தைகளுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் அடிக்ட் ஆகுறாங்க இன்றைக்கி நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் எத்தனையோ விஷயங்கள் ஒரு மொபைலுக்குள்ளே அடங்கிடுச்சு அது அடங்குற போது அவன் டிப்ரஸ் இன்றைக்கி அவனுடைய எண்ணத்தை வந்து சரியாக நீங்கள் விதைக்கல அப்படின்னா அவன் எண்ணத்தை ஸ்ட்ராங் பண்ணல அப்படின்னா பாசிட்டிவ்ல ஸ்ட்ராங் பண்ணல அப்படின்னா நாளைக்கு சிரமப்பட வேண்டியது நீங்கள் தான் அவன் நாளைக்கு உங்களுக்கு அடங்க மாட்டான் அவன் நாளைக்கு அவன் மனைவி கடங்க மாட்டான் ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு தொழிலை பண்ண மாட்டான் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு வேலைக்கு போக மாட்டான் கான்சன்ட்ரேட் பவர் தான் இருக்கிறே பெஸ்ட்டு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு அங்கம் அந்த கான்சன்ரேட் பவர் போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப டிப்ரெஸ் ஆகிடும் மைண்ட் வேதனையாயிடும் குழந்தைகளை மு முடிஞ்ச வரைக்கும் அவனுடைய வழிபாடுகளில் கொண்டுட்டு போங்க வழிபாடுகளை கொண்டு போனீங்க தான் அவனை சாந்தப்படுத்துறதுக்கு குழந்தைகளை சாந்தப்படுத்துறதுக்கு ஒரே வழி வழிபாடுகள் தான் அடுத்தது அவனுக்கு விளையாட்டு அவன் போக்கில் விட்டு நீங்கள் சில விஷயத்தை கையில் எடுத்து பாருங்கள் அவனை நீங்கள் கண்ட்ரோல் கொண்டு வந்துடலாம் அன்பாக ஹேண்டில் பண்ணுங்கள் தெளிவாக அவன் வந்து நிற்பான் ஆனால் சமைச்சு இப்ப இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் வழிபாட்டுக்கு நாங்கள் ஆலயங்களுக்கும் போக முடியல விளையாட பிள்ளைங்களை வெளிலயும் அனுப்ப முடியல இதுக்கு என்ன மாதிரி ஒரு வீட்டு வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம் நீங்க ஆலயத்துக்கு போய் தான் மணிக்கணுக்கு வழியாடு பண்ணுங்கன்னு நான் யாரையும் சொல்றதே இல்ல வழிபாடுங்கிறது என்னங்க எந்த இடத்துல வேணாலும் ஒரு விளக்கை பத்தி யோசிச்சு அதுக்கு தான் நான் ஒரு விஷயமே நான் சொல்லிட்டு இருக்கேன் நான் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் பதினேழு பதினெட்டு வருடங்களா பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ இன்றைக்கி நாலஞ்சு வருடங்கள பொது மக்களுக்காக நான் ஒரு வழிவகுத்து கொடுத்துருக்கேன் ஒரு மண் விளக்கு பொறுத்துங்க ஒரு மண் விளக்கு பொருத்திட்டு நான் செவ்வாய் கிழமை மாலை சாயந்தரம் ஃபைவ் தேர்ட்டிக்கு ஒரு மண் விளக்கு பொறுத்துகிறேன் பொறுத்துட்டு ஆஃப் அன் அவர் ஃபார்ட்டி மினிட்ஸ் ஓம் ஸ்ரீ ஸ்ரீஸ்வர்ணாகிருஷ்ணன் பைரவாய் நமக வீட்லேயோ எங்கே இருந்தாலும் சரி எந்த இடத்துல உங்களால் முடியுமோ அந்த இடத்துல ஒரு மண் விளக்கு சாயந்தரம் செவ்வாய் கிழமை ஒரு அஞ்சு மணிக்கு ஒரு மண் ஃபைவ் தேர்ட்டிக்கு ஒரு மண் விளக்கு பொறுத்திட்டு ஓம் ஸ்ரீ கிருஷ்ணன் பைரவாய் நமக ஓம் ஸ்ரீஸ்வர்ணாகிருஷ்ணன் பைரவாய் நமக இந்த நாமத்தை ஜபத்தை ஆயிரத்தி எட்டு முறை சொல்லுங்கள் வழிபாடு வீட்லேயே பண்ணலாம் அது நீங்கள் முருகனை நினச்சிக்கங்க உங்களுக்கு பிடிச்ச அம்பாள் நினச்சிக்கங்க ஐயப்பன் நினச்சிக்கங்க அல்லது நீங்கள் இயேசும்னு நினச்சிக்கங்க அல்லாவும் நினச்சிக்கோங்க அது யாரை வேணாலும் நீங்கள் நினைச்சிக்கங்களே வழிபாடுங்கிறது எல்லாம் ஒன்று தான் நம்ம சக்தியை நம்ம பல தெய்வத்தை உருவாக்கிக்கிட்டோம் அதை நீங்கள் வழிபாடு பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அந்த மாற்றம் உணர்வீங்க வழிபாடு நீங்கள் வெளியில் தான் தெய்வத்து கோயிலில் போய் தான் ஒரு ஒரு மணி நேரம் தியானம் பண்ணுங்கிறது கிடையாது அந்த வழிபாட்டை வீட்லேயே வச்சு பண்ணுங்கள் உங்களுக்கு நீங்களே உணர்வீங்க சுவாமிஜி மக்கள் சேவையே மகேசன் சேவைன்னு நீங்கள் பண்ணக்கூடிய உன்னதமான சேவை தான் பைரவா ஹெல்த் கேர் பைரவா ஃபவுண்டேஷன் அதனை குறித்து சொல்லுங்கள் பைரவா ஹெ ஃபவுண்டேஷனுங்கிற ஒரு ட்ரஸ்ட்டு அதுக்கு கீழே வரக்கூடியது பைரவா ஹெல்த் கேர் எஜுகேஷன் ட்ரஸ்ட்டு ப்ளஸ் ரூரல் டெவலப்மெண்ட்டு இந்த பைரவா ஹெல்த் கேரில் பார்த்தீங்கன்னா வியாதி ரொம்ப ட்ரஸ்ட் மூலமாக கிட்டத்தட்ட நாலஞ்சு டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க பைரவா ஃபவுண்டேஷன் மூலிமா பைரவா ஹெல்த் கேருங்கிறது ரொம்ப கொடிய நோயாக இருக்கக்கூடிய கேன்சர் கிட்னி ஆர்த்தோ முட்டி இது சுகர் ஆஸ்துமா இந்த அஞ்சு கொடிய நோய்ங்கிறது இது நான் கொடிய நோயை கையில் எடுத்து இன்றைக்கி நம்ம டாக்டர்கிட்ட வராங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க ரொம்ப கைராசியான டாக்டர்ஸ் இருக்காங்க ரொம்ப வந்து முடியாத விஷயமா இருக்கக்கூடிய கேன்சர் ஆம்புலன்ஸில் வச்சு தூக்கிட்டு வராங்க ஒரு மாதத்தில் எழுந்திரிச்சு அந்த டாக்டருடைய கைராசி நான் ஹீல் பண்ணுறேன் அவங்களுக்கு ஒரு பூஸ்டர் பண்ணுறேன் ஹீல் பண்ணுறேன் அவங்களுக்கு ஒரு பிளெஸிங் பண்ணி அனுப்பிச்சு அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுத்து அனுப்புகிறோம் அந்த மருந்து எடுத்துக்கிறாங்க மருந்து நல்லா வேலை செய்யுது அந்த மருந்தினுடைய தாட்டம் அந்த மருந்தினுடைய தாக்கம் நான் ஹீல் பண்ணுறது ரெண்டு ஒன்று சேர்ந்துக்குது ஒன் மந்த்தில் எழுந்திரிச்சு நடந்துடுறாங்க இதுதான் பயிரவாக ஹெல்த் கேர்னுடைய வேலைகள் பயிராக ஹெல்த் கேர் வெப்சைட்டை பாருங்கள் அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் அதில் அடங்கியிருக்கு பைரவா ஃபவுண்டேஷனுக்குள்ளே உள்ளே போய் பாருங்கள் நிறைய இதில் மாற்றங்கள் இருக்குது ரூரல் டெவலப்மெண்ட் அதே மாதிரி அதே மாதிரி எஜிகேஷன் என்னால் முடிஞ்ச உதவிகள் மக்களுக்கு சர்வீஸாக படிக்கிறக்கு நிறைய உதவிகள் பண்ணிகிட்டு இருக்கேன் இதுதான் ஒரு சின்ன ஒரு அணில் மாதிரி இருந்து சேவை செஞ்சிகிட்ருக்கேன் சமஜி நீங்க ரொம்ப சின்ன ஆணையில் ரொம்பவே தன்னடக்கத்தோடு சொல்லிட்டீங்க சமிஜி ஆனால் அது கொடுக்கக்கூடிய பலன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க பல குடும்பங்களில் இன்னைக்கு ஒளியேற்றி வச்சுட்டு இருக்கு அப்படின்னு தான் சமிஜி சொல்லணும் நம்ம எவ்வளவுதான் செலவு பண்றோம் காஸ்ட்யூம்ஸு ஹோட்டல் போகிறோம் நிறைய லக்ஸரிக்கு செலவு பண்றோம் இதெல்லாம் பண்ணுறது தப்புன்னு சொல்லலை ஆனால் இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அடுத்த வேலை உணவுக்காக கஷ்டப்படக்கூடிய அந்த வயிறு நிறையற மாதிரி உணவு கொடுக்கறதும் அடுத்த வேலை வாழ்க்கையை வந்து நம்ம வாழ்வோமா மாட்டோமான்னு ஏங்கி தவிக்கின்ற அந்த மனதை சாந்தப்படுத்தக்கூடிய உன்னதமான செயல் தான் சமஜி நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க இதுல நான் நாங்களும் எங்களை இணைத்துக்கணும் நாங்களும் கொஞ்சம் புண்ணியம் தேடிக்கணும் அப்படின்னாக்கா என்ன சமைச்சு பண்ணி குறைஞ்சது ஒரு நாளைக்கு இரநூறு பேர்த்துக்கு சாதம் அன்னதானம் கொடுத்துட்டு இருக்கேன் குறைஞ்சது இரநூறு பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க எல்லாத்தையும் நான் சொல்கிற விஷயம் ஃபஸ்ட்டு பேசிக்க உங்களால் முடிஞ்ச டெய்லியுமோ வாரத்தில் ஒரு நாளாக ரெண்டு நாளாக ஏதோ ஒரு ரெண்டு பேர்த்துக்கு வயிற்று நிறைய ஒரு ரெண்டு தயிர் சாதம் போட்டு ஒரு பாக்கெட்டோ வாங்கி கொடுங்க இந்த ட்ரஸ்ட் மூலிமா நீங்களே நினைணுன்னா பைரோ ஃபவுண்டேஷன் டாட் ஓஆர்ஜி வெப்சைட்டை பாருங்கள் இதில் காண்டாக்ட் நம்பரில் கால் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகள் ட்ரஸ்ட்டுக்கு பண்ணுங்கள் நாலு பேர்த்துக்கு நல்லது பண்ணுங்கள் பண்ணுனிங்கன்னாவே அது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் எல்லாமே நம்ம கையில் ஒன்றுமே கிடையாதுங்க நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு ஒரு அன்னத்தை எடுத்து வச்சிங்கன்னா ஒரு ஒரு சாதத்தை ஒரு ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு தான் பதன்னு சொல்லுவாங்க ஒரு சோறு எடுத்து வச்சிங்கனாவே ஒரு சாதத்தை எடுத்து வச்சிங்கன்னாவே நாலு எறும்பு வயிறு நிறையும் இதுதான் ப்ராக்டிக்கலான சின்ன ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு மனநிலை அது மாதிரி நீங்கள் எத்தனையோ மனிதர்களை காப்பாற்ற முடியும் நீங்கள் லக்ஸூரி வாழ்க்கை வாழ்றதுங்க உங்களுடைய வசதி அதை நம்ம தப்பே சொல்ல வாழுங்க சந்தோஷமாக இருங்க வாழுங்க அதுக்கு தகுந்த கடவுள் உங்களுக்கு வாழ்கிறது தான் கடவுளுடைய இந்த மண்ணில் நம்ம பிறந்திருக்கோம் ஒரு நாலு பேர்த்துக்கு நல்லது பண்ணுங்கள் அவ்வளோதான் என்னுடைய கோட்பாடுகள் என்னுடைய வழிமுறைகள் அதுதான் இந்த பைரோ ஃபவுண்டேஷன் உன்னால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கள் கையெடுத்து கேட்குறேன் நல்லது பண்ணுங்க அவ்வளோதான் வாழ வாழ விடும் தெளிவான விளக்கம் சாமிஜி நம்ம வந்து பிறருக்கு உதவி செய்த நாம கஷ்டப்பட்ட உதவி செய்வதற்காக ஓடோடி நிற்பான் அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு உன்னதமான உதாரணம் இந்த பைரவா ஃபவுண்டேஷன் அண்ட் பைரவா ஹெல்த் கேர் அடுத்ததாக நாங்க எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஏசியாஸ் பிக்கெஸ்ட் மேக்னிபிஷியன் டெம்பிள் பைரவர் திருக்கோயில் முப்பத்தி மூன்று அடி உயர பிரம்மாண்டமான திருக்கோயில் அதனை குறித்து சொல்லுங்க சுவாமிஜி அது என்னமோ தெரியலைங்க அது ஒரு சின்ன ஒரு ஒரு புள்ளி தாங்க வச்சோம் அது இன்னைக்கு ஒரு பெரிய மலை அளவு வளர்ந்துருச்சுன்னு சொல்லுவாங்க எப்போவுமே நான் எப்படி தொழில் ஆரம்பிச்சுன்னே தெரிலங்க இன்னைக்கு என் கீழே ஒரு ஆயிரம் பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எப்பவுமே அதை நம்ம எதை நோக்கி பயணம் செய்கிறோமோ முழு மூச்சு அதில் இருந்திங்கன்னா வெற்றி பெறலாங்கிறது என்னுடைய கோட்பாடுகள் இன்றைக்கி வரைக்கும் என் கையில் ஒன்றுமே இல்லை இது தன்னடக்கம் ரொம்ப பெருமைப்பட்டு பேசலாங்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை நம்ம எதை நோக்கி போகிறோமோ எதுவுமே நம்ம கையில் வேண்டாங்க கடவுள் கொடுத்துருக்கக்கூடிய சொத்து நம்ம நினைக்கிறது நான் நினைக்கிறது ஊனம் இல்லாமல் குறை இல்லாமல் இது மட்டும் சொத்தாக நினைங்க இதுக்கு இதுக்கு மேலே எதுவுமே நிரந்தரம் இல்லை நம்ம நேரம் கெட்டு போய் நம்ம போய் ஒரு அடிபட்டோம் அப்படின்னு நமக்கு கை போயிடுச்சுன்னாவே நம்ம அதுவும் நமக்கு சொந்தமில்லை அதுவும் இந்த நிமிடத்துலேருந்து போயிடுது இப்போ இருக்கிற உயிர் நம்மகிட்ட இருக்குமாங்கிறது தெரியாது அதுபோல் நான் ஒரு கோவில்ங்கிற சின்ன ஒரு பிள்ளையர் சொல்லி வச்சேன் போட்டேன் பலமாக நிற்க ஆரம்பித்தோம் அது இன்றைக்கி வந்து பறந்து விரிந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட எதிர்பார்க்காத அளவுக்கு பத்திரிக்கையில் எழுதுகிறதே பார்த்தீங்கன்னா ஏசியா பிக்கஸ்ட் பைரவா டெம்பிள்னு எழுதுகிற எழுதுகிற அளவுக்கு கடவுள் அது சக்தியை கொடுத்து அந்த இடத்துக்கு ஒரு பிரம்மாண்டமாக ஒரு கோவில் உருவாகிட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து அது உங்களை மாற நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு தான் தேர்ட்டி த்ரீ ஃபீட்டுங்கிறது வந்து எல்லா கோயிலுக்கும் நம்ம என்ட்ரன்ஸு ராஜகோபுரம் நிற்கும் அதுக்கு பதிலாக முப்பத்தி மூணு அடியில் பிரம்மாண்ட கால பைரவர் பிறந்த மேனியில் முப்பத்தி மூணு அடி சிலை மட்டும் பதினஞ்சு அடி நாய் வாகனத்தோட ரொம்ப அற்புதமான காட்சி கொடுத்துட்ருக்கார் அதனால தான் சொல்கிறேன் பைரோ ஃபவுண்டேஷன் வெப்சைட்டை பாருங்கள் பைரோபீட வெப்சைட்டை பாருங்கள் உங்களுக்கே தெரியும் எல்லாமே அவன் செயல் அவன் சக்தி குடி விரைவில் அதுக்கு ஒரு நல்ல பிள்ளையார் பிள்ளையாரஸ் போட்டு வளர்ந்து வந்து கடந்த ஒரு நாலஞ்சு வருடங்களாக வேலை நடந்துகிட்ருக்கு குடி விரைவில் அது மக்களுக்கு தரிசனத்துக்கு வரும் நம்பரை அது உங்களுடைய ஆதரவாக காண கண் கோடி வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க சமைச்சு நாங்கள் எங்கே வந்து பார்க்குறது இல்லை திருக்கோவிலில் இல்லை கோவிலுங்கிறது ஈரோட்டில் வேலை நடந்துகிட்ருக்கு இருந்து காங்கியம் பழனிவோரம் மெயின் ரோட்டில் பூந்துரை ப்ளஸ் அதிலிருந்து ஒன் கிலோமீட்டர் எங்கேச்சும் மெயின் ரோடு எல்லாமே நீங்கள் பைரவா டெம்பிள்னு போட்டிங்கன்னாவே அதில் வந்துடும் ஈரோடு பைரவா டெம்பிள்னு போட்டிங்கன்னாவே கூகுள்லேயே மேப்பே வந்துடும் கண் கூட நடந்துட்டுக்கு ரொம்ப அற்புதமான காட்சியோடு நடந்துகிட்டு இருக்குது யார் வேணாலும் எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாம் இது பார்க்குறதுலாம் இது இது எல்லாம் இது இது மனிதனுடைய கோவிலுங்கிறது வந்து எல்லோரும் வரணுங்கிறதான் கோவில் அது நீங்களும் வந்து தரிசனம் பண்ணுங்கள் ஓகே சமைச்சி ஊரு கூடி தேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்களும் உங்கள் கூட இணைந்துக்க முடியுமா கண்டிப்பாக ஐயோ இது என்ன கேள்வி இதெல்லாம் ஒரு பெரிய வார்த்தையே இல்லை எல்லோருமே சேர்ந்து பண்ணுறதான் ஒரு கோவில் நான் ஒருத்தம் பண்ணுறங்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை நான் ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டதான் கோவில் அந்த பிள்ளையார் சொல்லிக்கு எல்லாமே நீங்கள் முன் நிற்கிறீங்க வாங்க ரெண்டு கூப்பி கேட்குறேன் வந்து உங்கள் நாளில் முடிஞ்ச ஆயிரமா ரூபாய் ஒவ்வொருத்தருடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி இருக்காங்க நீங்களும் பண்ணுங்கள் ஒரு கோவிலுக்கு பண்ணுறது மிகப்பெரிய புண்ணியம் ஒரு கோவிலுக்கு பண்ணுறது மூணு தளக்கட்டு வம்சத்துக்கு விருத்தின்னு சொல்லுவாங்க மூணு தலக்கட்டு வம்ச விருத்தி நாம் இப்போ பண்ணணும் அப்படின்னா நம்ம பசங்க நம்ம பேரண்ட் குழந்தை வரைக்கும் இது அந்த கோவிலினுடைய புண்ணியம் நமக்கு கிடைக்குன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக நீங்களும் வாங்க உங்களுடைய அருள் பைரவருடைய அருள் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் பைரவா வரம் கொடுக்க நாங்கள் ரெடி வாங்க நீங்கள் ரெடியா அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி நாங்கள் எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பங்குட்டீங்க மிக்க நன்றி ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷன பைரவாய நமக பைரவா ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷன பைரவாய நமக பைரவுடைய ஆசீர்வாதம் புது யுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்